ஆதிக் ரவிச்சந்தர் இயக்கத்துல சிம்பு நடிப்புல வெளியான படம் AAA ஃபர்ஸ்ட் பார்ட். இந்த படத்தை சிம்புவோட ரசிகர்கள்லாம் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. சிம்புவுக்கு இந்த படம் கமர்ஷியலா ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட்ட கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த ரசிகர்களுக்கு இந்த படத்துடைய ரிசல்ட் அப்படின்றது ரொம்பவே அதிர்ச்சிகரமா தான் இருந்தது. ஏன்னா பார்த்தவங்க எல்லாருமே இந்த படத்தை கழுவி கழுவி ஊத்த, இதுக்கப்புறமா இது வரைக்கும் 2017 ஆறு மாசங்கள் முடிஞ்சிருச்சு. இந்த 6 வெளியான படங்களே இதுதான் சம மொக்க படம், பயங்கரமா பிளாப் ஆயிருக்க படம் அப்படின்ற பெயரையும் வாங்கியிருக்கு. அது மட்டும் இல்லாம சமூக வலைதளங்கள்ல இதுக்கப்புறமா ஆதிக் ரவிச்சந்திரும் நடிகர் சிம்புவும் சினிமாவை விட்டு விலகி இருக்கிறது தான் சினிமாவுக்கு நல்லது அப்படின்ற ரேஞ்சுக்கெல்லாம் கூட கமெண்ட்ஸ் நம்ம பார்க்க முடிஞ்சது. ஸோ இப்படி இருக்கும் போது இந்த படத்துடைய செகண்ட் பார்ட் வருமா அப்படின்ற கேள்வி ரசிகர்கள் கிட்ட ஆல்ரெடி இருந்துட்டு இருந்தது. ஆனா இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் பார்ட்டை ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடி செகண்ட் பார்ட் நிச்சயம் உண்டு அப்படின்னு சொல்லி இந்த படத்துடைய இயக்குனர் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. ஸோ படத்துடைய ரிசல்ட் இவ்வளோ பெரிய ஃபிளாப் ஆகும் அப்படின்றது யாருமே எதிர்பார்க்காத நிலையில, ஸோ இவ்வளோ பெரிய ஃபிளாப் ஆன படத்துடைய செகண்ட் பார்ட்டை எப்படி எடுப்பாங்க அப்படின்ற ஒரு க்வெஸ்சன் மார்க் இருந்த நிலையில, இப்போ இந்த படத்தை இயக்குன ஆதிக் ரவிச்சந்தர் அவர்கள் AAA செகண்ட் பார்ட் நிச்சயம் உண்டு, அதுக்கான ஆரம்ப கட்ட வேலைகள்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு அப்படின்றதையும் அறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த படம் எப்ப ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றதையும் சேர்த்து சொல்லியிருக்காங்க. 2018 பொங்கலுக்கு இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. 2018 பொங்கலுக்கு பா ரஞ்சித் இயக்கத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்புல உருவாகிட்டு இருக்க காலா படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்றது ஆல்ரெடி நாம சொல்லியிருந்தோம். அதுக்கான பிளானிங்ஸ்ல தான் அந்த படம் போயிட்டு இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய படம் ரிலீஸ் ஆகிற நேரத்துல AAA பார்ட் 2 ரிலீஸ் ஆச்சு அப்படின்னாக்க ரசிகர்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம சொல்லவே வேண்டாம். ஸோ ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் என்ன முடிவெடுத்தாலும் அதை கொஞ்சம் யோசிச்சு பார்த்து முடிவெடுத்து செய்யுங்க. இந்த மாதிரியான நிறைய சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க ஃபில்மி ஃபோக்கஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.